அனைவருக்கும் வணக்கம். தோன்றலின் புகழோடு தோன்றுகிற அப்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்பு நன்று என்பார் ஐயன் திருவள்ளுவர். அந்த வகையில் நாம் நம்மை இவ்வுலகிற்கு அறிமுக அடையாளப்படுத்த முதன்மையானது கல்வி. அக்கல்வியின் வாயிலாக எண்ணற்ற அறிஞர்கள் நம்முன் தோன்றி மறைந்திருக்கிறார்கள், ஆனால் தன் அடையாளத்தை மட்டும் உயிரோடு விட்டுச் சென்றிருக்கிறார்கள். அத்தகைய கல்வி மான்களாகவும் பேராசிரியர்களாகவும் அறிஞர்களாகவும் விளங்கும் பல்வேறு துறை சார்ந்த சான்றோர்கள் ஒன்றிணைந்து இணைய வழி நமது பணியினை முன்னெடுத்து வரும் அனைவருக்கும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் அரண் தமிழ் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் அரண் மின்முற்றம் வெபினார் பகுதி ஒன்றில் வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரண்ஜேர்னல் என்று நமது வலைதளம் சென்று முந்தைய பதிப்புகளில் நீங்கள் தொல்லியல் சார்ந்து அறிஞர் பெருமக்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகளை நீங்கள் படித்து மகிழலாம். இன்று அரண் மின்முற்றம் வெபினார் ஒன்றில் முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்கள் தேன் தமிழ் தெய்வ பரணி என்ற தலைப்பின் கீழ் நம்முன் சிறப்புரையாற்ற வந்துள்ளார். இவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு சாதனை பெண்மணி இவர். சென்னை செல்லம்மாள் கல்லூரியில் தமிழ் துறையின் துறை தலைவராகவும் உதவி பேராசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார். 15 வருடங்களாக பேராசிரியர் பணியில் அனுபவம் மிக்க இவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், கவிஞர். 1000 மேற்பட்ட மேடைகளில் உரையாற்றி அசத்தியவர். 8 நூல்களுக்கு மேற்பட்டு வெளியிட்டுள்ளார். 15 மேற்பட்ட விருதுகளை வாங்கி குவித்தவர் என்பதில் பெருமை கொள்ளலாம். தொலைக்காட்சி, வானொலி, பல்வேறு நிகழ்ச்சிகளில் சிறப்புரை ஆற்றியவர். அது மட்டுமல்லாது உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலும் இவரது சிறப்புரை பட்டிமன்ற நிகழ்வுகள் மிகவும் பிரபலம். இப்படி இவரை அத்தனை பேரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு முதற்கண் எனது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமே இன்றைக்கு ஒரு ஒற்றை சொல்லில் முடங்கி போயிருக்கிறது, கொரோனா. இந்த ஒரு நுண்ணுயிரியின் காரணமாக உலகமே அடங்கி இருந்தாலும் நம்முடைய தாய் தமிழின் இலக்கிய பரப்பை எந்த ஒரு நுண்ணுயிரியாலும் அடக்க முடியாது என்பதற்கு இந்த சமீபகால இணைய வழிகள் மிகப்பெரிய சான்று. இந்த தினம் நடைபெறுகின்ற இந்த தமிழ் மூற்றத்தில் 2வது நாள் உரையாக இன்றைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த உரை தேன் தமிழ் தெய்வப்பரணி. இலக்கியங்கள் மிக பழமை வாய்ந்தவை அப்படின்னு சொல்வதை காட்டு மிக காலத்தினுடைய ஒரு கண்ணாடியாகவும் நம் வாழ்வியலுக்குரிய ஒரு சிறந்த நெறிமுறைகளையும் சொல்லக்கூடியவை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்முடைய தமிழ் ஒரு சில இலக்கியங்கள் மிகச்சிலரால் மட்டுமே படிக்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கத்துல ஒன்று. அப்படிப்பட்ட இலக்கியங்கள்ல ஒன்றுதான் கலிங்கத்து பரணி என்று இன்றைக்கு நான் எடுத்துக்கக்கூடிய இந்த இலக்கியம். கலிங்கத்து பரணி என்று நான் சொல்லுகின்ற போதே உங்களுக்கு இந்த பள்ளி பருவத்துல மனப்பாட பகுதியா வந்த ஒரு சில பாட்டுகளை தவிர அந்த பரணியை பற்றின வேற செய்திகள் எதுவும் பெரும்பாலும் தெரியவில்லை. அதுவும் இல்லாம பரணி அப்படின்னு சொன்னா மாமரிடை வென்று மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படிங்கிற இந்த ரெண்டு வரியில நம்ம முடிச்சு நகர்ந்து போயிடும். ஆனா இந்த பரணி இலக்கியங்கள்ல கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இலக்கிய நயங்களும் கொட்டி கிடக்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிற போதுதான் தெரிகிறது. அப்படிப்பட்ட இந்த பரணி இலக்கியத்தை பற்றியும் பரணியினுடைய முதல் இலக்கியமா இருக்கக்கூடிய கலைஞர் பரணியை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு தேன் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு கொடுத்திருக்கேன் தலைப்பு. இது தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு தக்கையாக பரணியில ஒட்டக்கூத்தர் பரணிய கலிங்கத்து பரணிய பாடின அந்த வரிகளை எடுத்து நான் தேன் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு நம்ம மின்முற்றத்துக்கு தலைப்பா கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம இந்த பரணிங்கிற அந்த இலக்கியத்துக்கு என்ன பெயர் காரணம், அதனுடைய இலக்கணம் என்ன, இந்த பரணியில கலிங்கத்து பரணி எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது, கலிங்கத்து பரணி எப்படி உருவாச்சு, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒன்னா பாத்துட்டு வரலாம். இப்ப பரணி அப்படிங்கறதுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நம்ம சிறு வயதுல இருந்தே ஒரு பழமொழிய கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்போம், என்னன்னா பரணியில் பிறந்தவன் தரணியாழ்வான் அப்படின்னு. அந்த ஒரு பழமொழியினுடைய அடிப்படையில இந்த இந்த இலக்கியம் தோன்றியதா, இந்த இலக்கியத்தினுடைய அடிப்படையில் அந்த பழனி பழமொழி தோன்றியதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம். இப்ப பரணி அப்படிங்கிற அந்த இலக்கியத்துக்கு ஏன் வந்தது அப்படின்னா, பரணிங்கிறது ஒரு நட்சத்திரத்தோட பெயர்னு எல்லாருக்கும் தெரியும். இது காளியையும் யமனையும் தெய்வங்களாக கொண்ட ஒரு நாளாம். இந்த நாளில் பாடப்படுகின்ற, அதாவது கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா அப்படின்றதும் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பரணி நாளில் பிறந்தவன் பெரும் படைகளை வெல்லக்கூடிய வீரனா இருப்பான். அந்த வீரனை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் பரணி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே யமன் அப்படின்னு சொன்னாலே பல உயிர்களையும் கவரக்கூடியவன்,
அதை கவர்ந்து செல்லக்கூடியவன் அப்படின்னு பொருள். அப்படி யமனுக்கு பல உயிர்களை கொன்று குவிக்கக்கூடிய யமனை போன்று இந்த போரில் ஆயிரக்கணக்கான யானைகளை கொல்லக்கூடிய வீரனை பற்றிய பாடுவது இப்படின்னு இதுக்கு பொருள் கொள்ளலாம். அப்படின்னா காலிக்குரிய நாளாகவும் இது கொண்டாடப்படுகிறது, வெற்றிக்குரிய நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இப்படி வெற்றிக்குரிய நாளாக கொண்டாடப்படுகின்ற இந்த பரணி இலங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த பரணி நூல் தோற்றவர்களை சார்ந்தே பேர் நூலுக்கு பெயர் வைக்கப்படுகிறதாக ஒரு பரணி நூல் இருக்கு. அதாவது தோற்றவர்களை சார்ந்துதான் இந்த பரணி நூல்களுக்கு பெயர் வைக்கப்படுது. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப கலிங்கத்து பரணி, கலிங்கத்து பரணிங்கிறது என்ன, கலிங்க நாட்டின் மீது குலோத்துங்க சோழனினுடைய அமைச்சன் கருணாகர தொண்டைமான் போர் தொடுத்து அவன் வெற்றி பெறுகிறான், கலிங்க நாடு தோல்வி உறுகிறது. அப்படி தோல்வி உற்ற கலிங்க நாட்டினுடைய பெயரை எடுத்து கலிங்கத்து பரணி அப்படின்னு வச்சிருக்கிறான். இப்ப தக்கையாக பரணி அப்படின்னு பாருங்களேன், தக்கையாக பரணின்னா தட்சன், தக்கன்னு சொல்றோம். தட்சன்னா சிவபெருமானுக்கு எதிராக ஒரு யாகம் செய்தவன் நம்ம திருவிளையாடல் காலத்துல பாக்கிறோம். அந்த தட்சனை வீரபாகு வதம் செய்ததுதான் இந்த பரணி. அப்படி வதம் செய்த தட்சன் தோற்ற ஒரு மனிதனை பற்றி தக்கையாக பரணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஞ்சவதை பரணி கம்சனை பற்றி பாடுகிறது. கம்சன் என்பது எதிர்மறை கதாபாத்திரம், புராணங்களில் வரக்கூடிய எதிர்மறை கதாபாத்திரங்களை தலைமை அந்த நூலுக்கு தலைப்பாக வைத்து பாடக்கூடிய ஒரு சிறப்பு நம்ம பரணி நூல்ல இருந்திருக்கு. அப்படின்னா பேய்களினுடைய ஒரு பேய்களுக்காகவே ஒரு பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கிய நூலா நம்ம பரணிய பாக்குறோம். அடுத்தது இந்த பரணியை பற்றி இவ்வளவு செய்திகளை பார்த்தாச்சு. பரணியினுடைய முதல் நூல் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சயம் கொண்டார் என்கிற ஒரு புலவரால் எழுதப்பட்டது. பாட்டுடை தலைவன் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் தன்னுடைய முதன்மை அமைச்சனா இருக்கக்கூடிய கருணாகர தொண்டைமானை கலிங்க போர், அதாவது யாருன்னா வட கலிங்க மன்னன் அனந்தவன்மன் அப்படிங்கிறவனை எதிர்த்து போர் புரிய செய்து அந்த போரில் வெற்றி பெறுறான். இந்த வெற்றி பெற்றதை பாடக்கூடிய ஒரு நூல் தான் இந்த கலிங்கத்து பரணி. இது 1112 வருடம் எழுதப்பட்டது அப்படின்னு வரலாற்று ஆய்வுகள் நமக்கு உள்ளது. நான் முதல்ல சொன்ன மாதிரி கலிங்க போர் அப்படிங்கிற அந்த கலிங்க நாட்டில் தோற்ற ஒரு நாட்டினுடைய பெயரை வைத்து பாடப்பட்ட ஒரு பரணி நூல். இப்போ கலிங்கத்து பரணியுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா நம்ம தமிழ் நூல்களை பொதுவா நூல்களையே அப்படி வரிசைப்படுத்துவோம். ஆதி நூல், வடி நூல், சார்பு நூல் அப்படின்னு வரிசைப்படுத்துவோம். ஆதி நூல்னா என்ன, முதன்முதலாக ஆராய்ச்சி செய்து தாம் கண்டவற்றை இந்த உலகத்துக்கு முதன் முதலாக அறிவிப்பது ஆதி நூல் அப்படின்னு சொல்றோம். அதை சார்ந்து வரக்கூடியது வெளி நூல், சார்பு நூல். அப்படி பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் ஒரு ஆதி நூலுங்க. ஏன்னா அந்த சிலம்பு நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் நம்ம இளங்கோவடிகளும் இருந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதே மாதிரி சயம் கொண்டார் இந்த கலிங்க போர் நடக்கிற போது அந்த சூழலிலேயே வாழ்ந்து அதை எழுதியிருக்கிறார். அப்ப இது ஒரு ஆதி நூல். சிலப்பதிகாரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கலிங்கத்து பரணிக்கு என்ன தெரியுங்களா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை மாடலன் சொன்ன அந்த பொருளை பெற்று அதுக்கப்புறம் அதனுடைய அவர் எழுதுறார். ஆனா சயம் கொண்டார் கலிங்கத்து பரணியை எழுதுகிற போது கூடவே அவர் இருந்திருக்கிறார், முதலாம் குலோத்துங்கனோடவே இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த போரில் நடந்த சில காட்சிகளை பார்த்திருக்கிறார். அந்த போரில் நடந்த காட்சிகளை சொன்னவர்களின் வாய் செவிவழி செய்தியின் மூலம் மிக சரியான செய்திகளை பதிவு செய்திருக்கணும் அப்படிங்கிறது வரலாற்று அந்த ஆய்வாளர்களுடைய அந்த செய்திகள் நமக்கு சொல்லுது. இப்போ கலிங்கத்து பரணிங்கிறது அந்த காலத்தில் போர் நிகழ்ச்சிகளை மிகச்சரியாக பரணி செய்தும் இந்த அங்கே நடைபெற்ற அந்த மன்னனினுடைய ஆட்சி முறை, மக்களினுடைய அந்த செயல்பாடுகள், வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் நமக்கு தருகிற ஒரு நூலாக கலிங்கத்து பரணி இன்றைக்கு இலக்கிய உலகில் மிகச்சிறந்த நூலா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கலிங்கத்து பரணியை பத்தி சொல்ற போது இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குதுங்க. எப்படின்னா கலிங்கத்து பரணி அப்படிங்கிற அந்த நூல் எழுதுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த கலிங்க போர் நடைபெறுது. அந்த கலிங்க போர் நடைபெற்று ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த அரசனும் ஜெயம் கொண்டாருன்னு பேசிக்கிறாங்க. இந்த நூலை எழுதுன அந்த சான்றோரும் பேசிக்கிறாங்க. அப்ப அந்த குலோத்துங்கன் சொல்றான், கவிஞரே புலவரே, நீங்க உங்க பேர் ஜெயம் கொண்டான், இப்ப நானு கலிங்க போரை ஜெயம் கொண்டதுனால், ஜெயம்னா வெற்றின்னு தெரியும், இப்ப கலிங்க போரை வெற்றி கொண்டதுனால் நானும் ஒரு ஜெயம் கொண்டான் தான் அப்படின்னு சொல்றாரு.
உடனே ஜெயங்கொண்டார் சொன்னாரா, அப்படியா இந்த ஜெயங்கொண்டாரின் புகழை இந்த ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அறிஞர்கள் சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா, இவர் இந்த நூலை அரங்கேற்றுறாருங்க. அப்படி அரங்கேற்றுகிற போது இதனுடைய பாடலை பாடப்பட, நான் பின்னாடி இயற்கை சுவையெல்லாம் சொல்றேன், ஒவ்வொரு பாடலா பாடப்பட அந்த அரசன் அந்த இலக்கியத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த சுவை கற்பனை திறம் அந்த பேராற்றலை பார்த்து ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு தங்க தேங்காயை கொடுத்துருக்கிறானோ. இப்ப தங்க வைக்கிற வேலை எல்லாருக்கும் தெரியும், அந்த காலத்தில் ஒவ்வொரு பாட்டுக்கும் இது 599 தாழிசைகளை கொண்ட ஒரு நூல். தாழிசை அப்படின்னா நம்ம வெண்பா சிறியப்பா கலிப்பா வஞ்சிப்பான் படிக்கிறோம் இல்லையா, அந்த பா வகைகளினுடைய ஒவ்வொரு பாவுக்கும் 3 இனங்கள் இருக்குங்க, குறை தாழிசை விருத்தம்னு சொல்லுவாங்க. அப்படி தாழிசை 599 தாழிசைகளை கொண்ட இந்த கலிங்கத்து பரணி பாடலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தங்க தேங்காயை நம்முடைய முதலாம் குலோத்துங்க சோழன் பிரேம் கொண்டாருக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அழகான ஒரு இலக்கிய நேரத்தோட. இப்போ கலிங்கத்து பரணியினுடைய அந்த சிறப்பு எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப கலிங்கத்து பரணியின் அந்த வரலாற்றுல முக்கியத்துவமா இருக்கக்கூடிய ஜெயம் கொண்டார் அப்படிங்கிறவருடைய வரலாறு நம்ம பார்க்கணும். ஜெயம் கொண்டாருடைய இயற்பெயர் என்னது, அவர் எந்த இது பண்ண அவருடைய என்ன தொழில் செய்தார், இதெல்லாம் நமக்கு எதுவும் தெரிய வரல. ஆனால் அவர் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது. தீபங்குடி அப்படிங்கிறது தொண்டை நாட்டுல ஒண்ணு இருந்திருக்கு, சோழ நாட்டுல ஒண்ணு இருந்திருக்கு. இந்த ரெண்டு செய்திகளும் நமக்கு ஒரு கல்வெட்டு மூலமா தெரியுது. அதனால இவர் எந்த நாட்டு தீபங்குடியை சேர்ந்தவர் அப்படிங்கறது தெரியல. ஆனாலும் இவர் முதலாம் குலோத்துங்க சோழன், அதாவது நம்முடைய இந்த பாட்டுடை தலைவன் ஆழ்ந்த அந்த ஆண்டு 1070 to 1118 வரைக்கும் ஆண்டிருக்கிறான். இந்த கிட்டத்தட்ட 50 இவர் அவர் வாழ்ந்த அந்த முதலாம் குலோத்துங்க சோழன் வாழ்ந்த அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற காலகட்டத்துல பார்க்கிற போது சோழ நாட்டு அரசனோடு இருந்ததால் சோழ நாட்டு தீபங்குடியில தான் இவர் பிறந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இவர் கம்பருக்கு முன்னாடி இருந்த கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவருக்குமே கவி சக்கரவர்த்தி கம்பர்னு ஒரு பட்டம் கொடுத்து, கவி சக்கரவர்த்தின்னு ஒரு பட்டம் இருக்கிற போது ஜெயம் கொண்டாருக்கு. அப்ப இவருடைய அது வந்து 1112 வருடம் இவர் கலிங்கத்து பரணி எழுதியிருக்காரு. கம்பர் அரங்கேற்றதா சொல்லப்படுறது 1178 to 1185. கலிங்கத்து பரணி கம்பராமாயணத்திற்கு முற்பட்ட நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஜெயம் கொண்டார் இந்த ஒரு நூலை மட்டும்தான் எழுதினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசை 1000 அப்படிங்கிற ஒரு நூலையும் உலா மடல் அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் எழுதியிருக்கார். இந்த நூல்கள் கலிங்கத்து பரணி அளவுக்கு, கலிங்கத்து பரணியே பரவலாக அறியப்படவில்லை படிக்கப்படவில்லைங்கிற ஆதங்கம் இருக்கு. இந்த நூல்கள் யாருக்குமே பெரும்பாலும் தெரியப்படவில்லை அப்படிங்கறதான் செய்தி. இப்ப ஜெயம் கொண்டாரை எடுத்து ஜெயம் கொண்டாரினுடைய பாட்டுடை தலைவராக இருக்கக்கூடிய குலோத்துங்க சோழனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறது சோழ பரம்பரை வந்து ஒரு சாளுக்கிய பரம்பரையை சார்ந்தவன். அது எப்படி அவன் சோழன் மன்னனா ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு 2 குழந்தைகள், ஒண்ணு முதலாம் ராஜேந்திரன், குந்தவை. இந்த குந்தவை வந்து விமலாதித்தன் அப்படிங்கிற சாளுக்கிய மன்னரை திருமணம் பண்ணிக்கிறான். இந்த குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறந்தவங்க வந்து ராஜராஜ நரேந்திரன் சொல்றாங்க. இந்த ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் தான் யாரு, முதலாம் குலோத்துங்க சோழன். இந்த ராஜராஜனுடைய இந்த குந்தவை ராஜராஜ நரேந்திரன் மன்னிக்கணும், குந்தவை விமலாதித்தனுடைய மகன் ராஜராஜ நரேந்திரன், முதலாம் ராஜேந்திரனுடைய மகள் அம்மங்கை. இந்த அம்மங்கையினுடைய மகனாகவும் ராஜராஜ நரேந்திரனுக்கும் மகனாக பிறந்தவன் தான் நம்முடைய முதலாம் குலோத்துங்க சோழன். அதாவது ராஜராஜனினுடைய பேரன் முறையாக, ராஜராஜனுடைய பேரன் முறையாக இவர் வராரு. அப்போ சாளுக்கிய பரம்பரையில் இருந்தாலும் சோழனினுடைய பேரனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சலுகை தான் பின்னாடி இவர் வந்து சோழ நாட்டை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பல பெருமைகள் நம்முடைய குலோத்துங்க சோழனுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் வந்து கலிங்கத்தை வென்றதுனால் திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் இவர் இருக்கு. அதுவும் இல்லாம சுங்கவரியை நீக்கினானாம். சுங்கவரி அந்த காலத்துல வெளியில இருந்து வரக்கூடியது, கடல் வழி போக்குவரத்துல விதிக்கக்கூடிய அந்த சுங்கவரியை நீக்கிறதுனால
சுங்க தவிர்த்த சோழன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கலிங்க போருடைய வரலாறு பார்த்தோம். கலிங்க போருக்குடைய காரணம் என்ன? சோழன் பல நாடுகளை வென்றெடுத்த பின்னால நம்ம எப்பவுமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சா ஒரு சின்ன ஓய்வு கிடைக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி பாலாற்றல் கரைக்கு குதிரை வேட்டைக்கு வரானா. அப்படி குதிரை வேட்டைக்கு வரும்பொழுது வேட்டை முடிஞ்சு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு அரண்மனைக்குள்ள தங்குறான். ஒரு மாபெரும் அரசன் வராணி அப்படின்னு சொல்லி அந்த சுற்றி இருக்கக்கூடிய இவனுக்கு கப்பம் கட்டக்கூடிய பல மன்னர்கள் வந்து இவனை பார்த்து வணங்குறாங்க, கப்பமும் செலுத்துறாங்க. ஆனால் இவ்வளவு பேர் வந்த பொழுதும் அந்த வடகலிங்க மன்னனா இருக்கக்கூடிய அனந்த பத்மன் இவனை வந்து பார்க்கல. ஏ அப்படின்னு சொல்லி இவன் ஓலை எழுப்புற போது திமிரான ஒரு பதிலை கொடுக்கிறான். இதனால் உருவான கோபத்தினால தன்னுடைய அமைச்சனா இருக்கக்கூடிய கருணாகர தொண்டைமானை அனுப்பி அந்த போரை அவன் செய்து கொள்வான். இதுதான் கலிங்க போருக்கான ஒரு காரணமா சொல்லப்படுது. இந்த நம்ம என்னதான் பாட்டுடை தலைவனாக முதலாம் குலோத்துங்க சோழனை சொன்னாலும் இந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தவன் கருணாகர தொண்டைமான்கிற அந்த அமைச்சர். இந்த கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னன். பல்லவர்கள் அந்த காலத்துல அதாவது பல்லவ ஆட்சி முடிவு பெறுகிற போது சின்ன சின்ன நிலங்களை ஆடக்கூடிய ஒரு குறுநில மன்னர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படி அவங்க குறுநில மன்னர்களா இருந்த போது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் வரி செலுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை ஆண்ட பல்லவ அரச குடும்பத்தை சார்ந்தவன் தான் இந்த கருணாகர தொண்டைமான் என்கிற அந்த சிற்றரசன். அந்த சிற்றரசன் யாருக்கு அமைச்சனாக இருந்தா முதலாம் சோழனுக்கு அமைச்சரா இருக்கான். இவன் வந்து வண்டை நாட்டை ஆண்டவன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இவருக்கு நிறைய இடங்கள்ல கலிங்கத்து பறையில் இவரோட பேரை புகழ்ந்து பாடியிருப்பார் நம்முடைய செயம் கொண்டார். வண்டை நகர் அரசன், வண்டையர் அரசன், வண்டையர் கோன் என்று நிறைய இடங்கள்ல இவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டது. இவருடைய மிகச்சிறந்த அந்த ஆளுமை திறன் தான் பிற அமைச்சர்களை காட்டிலும் இவரை வந்து முதன்மை சேனாதிபதியாக யாருக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா அவருடைய முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு அமைச்சிருக்காரு. அதனுடைய மிகப்பெரிய பலன் தான் இவரு கலிங்கத்து போரையே வெற்றி கொள்றார். இப்ப நம்ம கலிங்கத்து பழனியினுடைய அந்த பாட்டுடை தலைவன் யாரு, போருக்கு காரணமானவர் யாரு, ஜெயங்கொண்ட, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இப்ப நம்ம நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த தலைப்பா இருக்கக்கூடிய கலிங்கத்து பழனி என்ன, எப்படி அது நூற்பொருள் அமைக்கப்பட்டிருக்கு. பரணி இலக்கணம்னு நம்ம சொல்ல, பரணி இலக்கணம்ங்கிறது 10 வகையான 12 வகையான 13 வகையான சில 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 நூல்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அந்த அமைப்புகள் பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கலிங்கத்து பறனிலங்க 13 வகையான பகுதிகளா அது தலை அந்த நூல்ல அந்த பொருட்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அந்த நூல் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது, கோயில் பாடியது, தேவியை பாடியது, தேய் பாடியது, இந்திர ஜாலம், ராச பாரம்பரியம், பேய் முறைப்பாடு, அவதாரம், காளிக்கு கூலி பாடியது, ஸ்தலம் பாடியது, இந்த 13 வகையான பொருட்களை வைத்து இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றையும் பத்தி பழனி இலக்கணம் இது ஒவ்வொன்றையும் பத்தி எப்படி வந்து நம்முடைய ஜெயம் கொண்டார் சொல்லியிருக்காரு பார்ப்போம். கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது இதனுடைய பாட்டுடை தலைவன் யார், நம்ம இலக்கியங்கள் பொதுவாகவே யாரை பாட்டுடை தலைவனாக வைத்திருந்தாலும் முதன் முதலாக கடவுள் வாழ்த்து பாடும். இதுல ஜெயம் கொண்டார் முதலாம் குலோத்துங்கனையே திருமாலுக்கிணையா வச்சு பாடுறார். அதாவது அந்த அளவுக்கு அவன் ஆட்சி அமைப்பு இருக்கு, மக்களை பாதுகாக்கிற முறை இருக்கு. மேகம் மேகம் எப்படி பொதுவாவே நம்முடைய திருநாவுக்கரசர் சொல்வாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கிலும் மூசு வெண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்றே இணையடி நிழலே என்று சொல்வார். அதாவது இந்த உலகத்தின் இயற்கை பொருட்கள் எப்படி எல்லோருக்கும் பொதுவானதோ அது மாதிரி இறைவன் பொதுவானவன். அப்படி இந்த இயற்கை பொருள்களை போன்றே மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசனாக யார் இருக்காங்க அப்படின்னா நம்முடைய முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்கான் அப்படின்றத கடவுள் வாழ்த்துல அவரு ஒரு வித்தியாசமா இந்த மன்னனையே கடவுளுக்கு நிகரா வச்சு பாடுறாரு. அடுத்ததா கடை திறப்பு. பொதுவாகவே இந்த கடை திறப்பு அப்படிங்கிறது கதவு திறப்பு அப்படிங்கிறது எல்லா பரணியிலையும் இருக்கக்கூடிய இந்த பாடுபொருள். இந்த கலிங்கத்து பரணியில இந்த கடை திறப்பு 2 வகையான ஆய்வு பொருளா பார்க்கப்படுதான். ஒண்ணு கலிங்க போர் நிகழ்ந்துட்டு இருக்கு, நம்ம இதுல பாப்போம் இல்லைங்களா, சங்க இலக்கிய நூல்கள்ல பாப்போம், பிரிவு, போர் பிரிவு, ஓதற்கு பிரிவு, பொருள் வயிறு பிரிவு,
பரத்தையர் பிரிவு பிரிவுகள் பார்க்கிறோம் இல்லையா, அந்த பிரிவின் முடிவுல ஊடல் கொள்ளக்கூடிய மகளிரை பார்க்கிறோம். அப்படி இதுல போர் புரிந்து கலிங்க போர் புரிந்து கலிங்க போர் முடிஞ்சு வரக்கூடிய அந்த வீரர்கள் தாமதம் ஆகுதான். அதனால அந்த பெண்கள் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட பின்னாடி அவர்கள் வந்து வெளியில நின்று இந்த போரினுடைய எல்லா சிறப்பு அம்சங்களையும் சொல்லி அந்த பெண்களை கதவு திறக்க சொல்லி சொல்ற மாதிரி ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்பாவை திருவம்பாவையில பாத்தீங்கன்னா பாவை நோன்பலை எப்படி போய் கதவு திறக்க சொல்லி அந்த பெண்கள் தோழியர் போய் கேட்பாங்க இல்லையா விடிய காலையில எழுந்திருக்க சொல்லி, அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வந்து உள்ள தூங்கக்கூடிய பெண்களை இந்த மாதிரி கலிங்க போர் முடிஞ்சு எல்லாரும் வெற்றி பெற்று திரும்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய எல்லா விதமான வெற்றி சிறப்புகளையும் சொல்லி கதவை திறக்க சொல்றது இரண்டாவது வகைன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுல நான் சுப்புரெட்டியார் அவர்கள் இரண்டாவது வகைதான் சரியானதா இருக்கு, திருப்பாவை திருவம்பாவை போன்ற கதவை திறக்க சொல்லுகிற பாடல்கள் தான் இதுல நிறைய இருக்கு அப்படின்னு கடை திறப்பை பத்தி சொல்றாங்க. இந்த கடை திறப்பை பத்தி சொல்லுகிற போது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கலிங்கத்து பரணி ஒரு புற இலக்கியம், கடுமையான பேய்களை கொண்டு ரத்தமும் சதையுமான ஒரு இலக்கிய நூல், இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இந்த கடை திறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு அகப்பொருளை இதற்குள் புகுத்த முடியுமோ அவ்வளவு அகப்பொருளை நம்முடைய ஜெயம் கொண்டா சேர்த்து எழுதியிருக்கிறார். இதுல ஒரு உளவியலும் இருக்குங்க, ஒரு ட்ரை சப்ஜெக்ட், ஒரு வேக் சப்ஜெக்ட் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஒரு ஒரு நம்மை ஆர்வப்படுத்துகிற செய்திகள் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நுழைய மாட்டோம், அது நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்காது. அப்படி படிப்பவர்களை தூண்ட ஒரு விஷயம் எதுன்னா அகத்துறை, அந்த அகத்துறை செய்திகளை இந்த கடுமையான போர் களஞ்சியத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் புலவர் இந்த கடை திறப்பில் ஆகச்சிறந்த காதல் சுவையுடன் கூடிய அந்த ஓகையை அழகாக பயன்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த நம்ம காமத்துப்பால்னு சொல்றியா, அந்த காமத்துப்பாலில் வரக்கூடிய நிறைய செய்திகள் இந்த கடை திறப்பு அப்படிங்கிற பகுதியில நம்முடைய ஜெயங்கொண்டார் பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்தது காடு பாடியது. இது முழுக்க முழுக்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், போர்க்களத்துக்குள்ள நுழைக்க போறாரு. முதல்ல கடை திறப்புங்கிற ஒரு அப்படி ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு போர்டிகோ நல்லா இருந்தாதானே, அப்படி பாக்குற போதே ஒரு ரம்யமா செடி கொடி மரம்லாம் வச்சிருக்கும் போது அப்படி நம்ம உள்ள போய் பாக்குற போல தோணும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு வாசலினுடைய முன்புற வாயில் தான் எது அப்படின்னா இந்த கடை திறப்பு. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா கடுமையான பேய்களினுடைய ஆட்சி தான் முழுக்க முழுக்க. ஆச்சரியமா எப்படித்தான் பேய்களை பெண்களை வர்ணிச்சு பார்த்திருக்கிறோம், ஒரு குழந்தைய வர்ணிச்சு பார்த்திருக்கிறோம், மலர்களை வர்ணிச்சு பார்த்திருக்கிறோம், பறவைகளை வர்ணிச்சு பார்த்திருக்கிறோம், ஆனா பேய்களை இப்படி வர்ணிக்க முடியுமா அப்படின்னா நம்ம கலிங்கத்து பரணியை தான் படிக்கணும். காடு பாடியது அப்படிங்கிற இந்த அடுத்த அமைப்புல இருக்கக்கூடிய அடுத்த வரப்பொருள்ல கலிங்கத்து போர்க்களத்துல என்ன பண்றாங்களா, அந்த பிணங்களை கொண்டு கூழ் சமைத்த பேய்களோட தலைவி, இத எல்லாத்துக்குமே பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காளி, நான் சொன்னேன்லையா கொற்றவையை தலைவியாக வைத்து பாடக்கூடியதான் காளி, இது பரணி இலக்கியம். அந்த இந்த பேய்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய காளி வாழக்கூடிய இடம் அப்படின்னா காடு, அந்த ஊரு ஊருக்குள்ள ஒரு வீடு அப்படின்னு சொல்றதே அந்த ஊரா இருக்கக்கூடியது காடு. அந்த காட்டினுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பயமுறுத்துகிற ஒரு சூழலை இந்த இந்த பகுதியில அவர் சொல்லியிருக்கார். காடு எப்படி இருக்குங்கிறத கண் முன்னாடி கொண்டு நிறுத்தக்கூடியதுதான் இந்த காடு பாடியது. அடுத்து கோவில் பாடியது. இப்ப ஒரு ஊருக்குள்ள ஒரு வீட்டுல தானே தலைவி இருப்பா, அப்ப அந்த காடுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல அந்த காளி கோவிலை பற்றி பாடக்கூடியது. அது எப்படின்னா காட்டுல நடுவுல இருக்க அந்த கோவில், இந்த கோவிலினுடைய அடிவாரம் எப்படி அமைஞ்சது, கூரை எப்படி அமைஞ்சது, அந்த அடிவாரம் எப்படி அமைஞ்சது அப்படின்னா அந்த இறந்தவர்களினுடைய எலும்புகளை கொண்டு பற்களை கொண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமா, அதாவது ஒடு கர்ண கொடூரங்கள் அந்த மாதிரியான செய்திகளை சொல்லியிருப்பார். அடுத்தது இப்போ காடு, காடுக்கு அப்புறம் கோவில், கோவிலுக்கு அப்புறம் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய காளி, காளியினுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதா இந்த பகுதியில முழுக்க முழுக்க ஒரு சொல்லக்கூடிய ஒரு பகுதியா பாக்குறோம். அடுத்து காளி பாடியதுக்கு அப்புறம் ஒரு சொல்லக்கூடியது பேய் பாடியது. இதுதானுங்க நான் சொன்ன பேய்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது, அதனுடைய நாக்குல இருந்து அதனுடைய பற்கள்ல இருந்து அதனுடைய உயரம் எப்படி இருக்குமா, மூங்கில் மாதிரி உயர்ந்து இருக்குமா, எது பேய் அம்மா பேய், குழந்தை பேய் எப்படி இருக்கும்னா ஒட்டக அளவு இருக்குமா, இந்த
குழந்தை பேய்ங்க என்ன பண்ணுமா, மூங்கில நோக்கி அம்மான்னு ஓடுமா. ஏன்னா மூங்கிலும் அம்மா பேயும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த அம்மா பேய் என்ன பண்ணுமா, ஒட்டகத்தை நோக்கி குழந்தை பேய் நினைச்சு ஓடுமா. இப்படி ரெண்டுமே அந்த அந்த உருவகத்தை அவர் கொடுத்துருக்கிற விதம் நமக்கு எப்படி இந்த மனுஷ பேய நேர்லயே பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது. இதுல சில பேய்களுடைய உறுப்பு எல்லாம் குறைஞ்சிருக்கல, அதாவது நொண்டி பேய், மனநோயாளி பேயெல்லாம் சொல்லியிருக்காரு, குருட்டு பேய், ஊமை பேய், பூண்முத்து பேய் அப்படின்னு எல்லா வகையான சமயம் சார்ந்த பேய்களையும் சொல்றாரு, உறுப்புகள் குறைந்த பேய்களையும் சொல்ற, அதாவது மனிதர்கள் இருக்கக்கூடிய அத்தனை வகைகளும் அனுமா சத்து தானே பேய் ஆகிறாங்க. ஒருவேளை அப்படி ஒரு கற்பனையில கொண்டு வந்தாரா அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்த ஒரு பகுதி பேய்பாடியதுக்கு அப்புறம் இந்திரஜாலம். இப்ப இதுல இந்திரஜாலம் அப்படின்னா என்ன, ஜால வித்தை காமிக்கிற அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அத மாய வித்தை அப்படிங்கிற அந்த இந்திரஜாலம் தான் இதுல கொண்டு வந்திருக்காரு. எப்படின்னா இதுல ஒரு முது பேய்னு ஒண்ணு இருக்கு, அதாவது பேய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சீனியர்னு சொல்லக்கூடிய ஒரு முது பேய், இது இமயமலையிலிருந்து வருது. இந்த இமயமலையிலிருந்து வருதான் இந்த பேய், தன்னுடைய மாய அங்க நாரதர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை அவர் கொண்டு வராரு, அதாவது வரலாறு சார்ந்து வரக்கூடிய செய்திகள்ல அது கொண்டு வராரு. அந்த நாரதர் சில விஷயங்களை சொல்லி அவர் அனுப்புறதாகவும், அவர்கிட்ட இருந்து நான் மாயாஜாலங்களை எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய வித்தைகளை கொண்டு வந்து இந்த காளி கிட்டமும் அங்க இருக்கக்கூடிய பேய்கள் கிட்டமும் காமிக்கிறது போல ஒரு நகைச்சுவையுடன் கூடிய ஒரு பகுதிங்க இது. அதாவது காதல் சுவையும் இருக்கு, நம்ம சொல்லக்கூடிய அந்த அச்சுறுத்தக்கூடிய விஷயமும் இருக்கு, நகைச்சுவையும் இருக்கு. பேய்கள் படுத்தக்கூடிய பாடலாம் மிகப்பெரிய, அதுதான் சொல்ற திரும்ப திரும்ப அது கலிங்கத்து பரணிங்கிறது நிறைய பேரால் படிக்கப்படாத ஒரு இலக்கியமா எப்படி இருந்தது அப்படிங்கறது அது படிக்கிற போதுதான் நமக்கு தெரியுது. நகைச்சுவையுடன் கூடிய ஒரு பகுதியா அதுல காமிச்சிருக்கார். அடுத்தது ராச பாரம்பரியம். ராச பாரம்பரியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், யாரு, நம்முடைய குலோத்துங்க சோழனுடைய பரம்பரை. இந்த குலோத்துங்க சோழனுடைய பரம்பரையை நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் அது சிக்கலா சொல்லிட்டேன், ஒண்ணும் இல்ல. ராஜராஜ சோழனுடைய பையன் முதலாம் ராஜேந்திரன், அவருடைய பொண்ணு அம்மங்கை குந்தவை, குந்தவையினுடைய மகனுக்கும் ராஜேந்திர சோழனுடைய மகளான அம்மங்கைக்கும் பிறந்தவர் தான், அதாவது இவருடைய பேரனுக்கும் பேச்சிக்கும் பிறந்தவர், ராஜராஜ சோழனுடைய பேரனுக்கும் பேச்சிக்கும் பிறந்தவர் தான் முதலாம் குலோத்துங்க சோழன். ஆனா சாளுக்கிய வம்சம் அதுதான் அந்த இடத்துல காட்டப்படுது. இப்ப இந்த ராச பாரம்பரியம் இவருடைய வரலாறு, இவருடைய தாத்தா இருக்கக்கூடிய, அதாவது சோழ வம்சத்துல இருக்கக்கூடிய கரிகால் சோழனுடைய வரலாறு, அது யார் மூலயமா தெரிய வருதுன்னா, நாரதர் சொன்னதாக அந்த முது பேய் சொல்லுது. நாரதர் தான் அவருடைய அந்த இமயத்துல போய் கொடி நட்டான் அப்படின்னு நம்ம கரிகால் சோழனை பத்தி படிக்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்த நான் தான் தான் வாயில் சொன்னதாக நாரதன் சொல்லுவதாக இது ஒரு கதையை நம்ம ஜெயங்கொண்டார் அமைச்சிருக்கார். அடுத்தது பேய் முறைப்பாடு. எப்படி மனிதர்களுக்கு பசி வருதோ அது மாதிரி பேய்க்கு நிறைய பசி வருதாங்க. ரொம்ப நாளா போர் நடக்கல, ரொம்ப நாளா பேய் எங்களுக்கு வந்து பிணங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேய்கள் வந்து காளி கிட்ட போய் முறையிடுறதாகவும், அப்ப சில பேய்கள் வந்து நிமித்தங்கள் இருக்கு, அதாவது நமக்கு தெரியல சில அறிகுறிகள் சொல்லுவாங்கல்ல, நல்ல விஷயங்களுக்கு அறிகுறிகள் சொல்லுவாங்க, இவங்க கெட்ட விஷயங்களுக்கு அறிகுறிகள் பாக்குறாங்களாம். இங்க வந்து கலிங்கத்துல இருந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னு ஒரு பேய் வந்து சொல்லுது, நான் கலிங்க நாட்டை தாண்டி வந்தேன், அங்க சில நிமித்தங்கள் வந்து ஒரு தீக்குறிகள்லாம் இருக்கு, அதனால எனக்கு வந்து கலிங்க நாட்டுல போர் வரப்போகுதுன்னு தெரியுது ஒரு பேய் சொல்றாங்க. அதெல்லாம் கோயிலுக்கு போய் காலி கிட்ட எங்களுக்கு சாப்பாடு வேணும் முறையிடுவதாக பேய் முறைப்பாடு அப்படிங்கிற அந்த இடத்த சொல்றாங்க. அடுத்தது அவதாரம். அதாவது ஒரு ஒரு அவதாரம் அப்படிங்கிறது நல்ல செய்திகளை நல்ல செயல்களை செய்வதற்காக இறங்கி வர்றதுக்கான ஒரு விஷயம்தான் அவதாரம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி குலோத்துங்க சோழனுடைய சிறப்புகளை பேய்களுக்கு காளி சொல்றாங்க. பேய்கள் வந்து அந்த மாதிரி கலிங்கர் காட்டுல வந்து இந்த மாதிரி நிமித்தங்கள் இருக்கு அது இதுன்னு சொல்ற மாதிரி காளி நம்முடைய குலோத்துங்கனினுடைய சிறப்புகளை பேய்களுக்கு சொல்வது மாதிரி ஒரு அமைப்பா இந்த பகுதியை அமைச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த நான் முன்னாடியே சொன்ன இந்த கலிங்கத்து போர் நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது அவன் பரிவேட்டைக்கு வரான், அப்ப எல்லாரும் திரை செலுத்துறாங்க, அப்ப வடகலிங்க மன்னன் என்ன பண்ணல, திரை செலுத்தல, கோபப்பட்டு வணக்கிறான். இந்த செய்தி முதலே சொல்லல கலிங்கொண்டார், இந்த காளிக்கு கூலி கூறியது, அதாவது முதுமையான ஒரு பேய் காளிக்கு சொல்ற மாதிரியே இந்த விஷயத்த கொண்டு வரார், அதுதான் இந்த காளிக்கு கூலி கூறியது. அடுத்தது போர் பாடியது, ரத்த கலரின்னு சொல்றாங்களா அது இந்த இடம்தான், போர் நடைபெறுகின்ற அந்த இடத்தை பற்றிய செய்திகள், எப்படியெல்லாம் போர் நடந்த ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அது வந்து
சொல்லக்கூடிய விஷயமா இந்த போர் பாதி, அதாவது தீவிரமான ஒரு போர் முறை. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அந்த தொண்டை கருணாகர தொண்டைமான் யானையின் மேல் அமர்ந்து எப்படி மற்ற யானைகள் தோற்கடிக்கிறான் அப்படிங்கறத தத்ரூபமா காட்டக்கூடிய ஒரு பகுதியா நம்ம இதை பாக்குறோம். அடுத்தது களம் பாடியது. போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, போர் களம் எப்படி இருக்கும், அந்த பேய்களை வைத்து எப்படி அதுங்க கூழ் சமைச்சு சாப்பிடுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய பகுதி தான் இது. இதுல வந்து எப்படி நம்ம காலையில எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு அந்த செய்தி எல்லாமே இந்த பேய்களும் செய்து அப்படிங்கறத, ஒரு மனிதர்களை போலவே அந்த பேய்கள் செய்து, என்ன நம்ம தண்ணி குடிப்போம் அது ரத்தம் குடிக்குது, நம்ம சாதாரணமா இட்லி தோசை சாப்பிடுவோம் அது அந்த தசைகளையும் மூளை அதெல்லாம் எடுத்து சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு புல் மீல்ஸ காமிக்கிறாரு இந்த கலிங்கத்து பரணியில இருக்கக்கூடிய எல்லா செய்திகளிலும். நம்ம பொதுவாவே இந்த கலிங்கத்துப்பரணின்னு சொல்லுகிற போது ஒரு சில இடங்களை மட்டும் அப்படி தொட்டு பார்த்துட்டு போயிடுறோம், முழுக்க அதுல இருக்கக்கூடிய பாடல்கள்ல என்ன செய்தி இருக்கு என்ன சிந்தனை இருக்கு அப்படிலாம் தெரியல. நான் சொன்னலையா, இதுல முதல்ல மொத்தம் 13 பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 13 பகுதியில பாத்தீங்கன்னா ராத பாரம்பரியம் அவதாரம் இது ரெண்டுலதான் குலோத்துங்க சோழனுடைய சிறப்பை சொல்லியிருக்காரு. மற்றவற்றில என்னன்னா காளி, பேய், புலி, அந்த கோயில், காடு, இது எல்லாம் அந்த கடை திறப்பு பாத்தீங்கன்னா அது காதல் சுவை அது தனி. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய அந்த கடை திறப்பு, அடுத்து ராச பாரம்பரியம் அவதாரம், இது மூனை தவிர்த்து மீதி 10 பொருட்கள் அந்த அமைப்புகளிலுமே இந்த காளி பேய் பொருசார்ந்தம் அத்துணை செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். நான் முதலே சொன்ன மாதிரி பேய்கள்ல வகை சொல்லியிருக்கிறார். இது எப்படின்னா காளிக்கு பூஜை பண்ணுதுங்க, அப்படி காளிக்கு பூஜை எப்படி பண்ண, இப்ப நாம எப்படி பண்ணுவோம் தேங்காய் பழம் பூ அப்படி வச்சு பண்ணுவோம் இல்லையா, இப்போ பேய்கள் பூஜை பண்ணலாம் எப்படின்னா பிணக்குவியல் மேல யானையோட உடலை என்ன வச்சுதான் பானை மாதிரி, யானையோட உடலை பானை மாதிரி வச்சுட்டு அதுல வீரர்களுடைய மூளைய தயிராக்கி பல்ல வந்து வெங்காயமா வச்சுக்கிறாங்க. ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு பாருங்க, அந்த காலத்திலயே நம்ம எல்லாரும் வெங்காயம் தொட்டுக்கிற மாதிரி பேய்களும் பல்லை வெங்காயமா வச்சு தொட்டுக்கிட்டு, உப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இறந்த வீரர்களுடைய நகங்கள் தான் உப்பா, அந்த மாதிரி கூழ் அந்த சமைச்ச கூழை அதுங்க அத இதுல வச்சு படைச்சு அதுக்கப்புறம் குடிக்குதுங்க. பேய்களுடைய வகை என்ன, கால் மூட பேய், கை மூட பேய், அதாவது கையில்லாத பேய், கால் இல்லாத பேய், குருட்டு பேய், ஊமை பேய், செவிட்டு பேய், கூண் பேய் அப்படின்னு பல வகை பேய்களை காட்டுற. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாப்பிடுற அந்த களங்கள் வந்து எப்படி இருக்கும்னா மண் களங்கள் இருக்கும், கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தா வெள்ளியால செய்திருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தா பொன்னால செய்திருப்பாங்க. இப்ப ராஜாக்கள் வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா பொன்னால, இப்ப இருக்கிற மாதிரி நம்ம இப்ப சில்வருங்கிறோம், இந்தோலியம்ங்கிறோம், அலுமினியம்ங்கிறோம், அந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் அப்ப கிடையாது இல்லையா. இந்த மாதிரியான உண்கலங்கள் இருக்கும், அது செய்து அந்த சாப்பாட களங்கள்ல செய்துட்டு சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, வாழை இலையை தான் பயன்படுத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி இதுல எப்படியா ஆடை விரித்து அதன் மேல உண்கலம் வைக்கும் பழக்கம் அந்த காலத்துல இருந்தது. அதாவது கீழே ஒரு ஆடை போட்டு அது மேல உண்கலம், அதுவும் அதை வந்து பாவ ஆடை அப்படின்னு நம்முடைய இலக்கியங்களும் சொல்லுது, பரணியும் அதை சொல்லுது, பதம் பெற்றார்க்கு பகல் விளக்கும் பாவாடையுமா கொள்வீரே அப்படின்னு இதுல சொல்றாங்க. என்னன்னா இந்த பேய்கள் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய என்ன தோணா இந்த யானையினுடைய தோலை கீழே போடுற துணியா பயன்படுத்தி, அதுல எத்தனை யானைன்னு பாருங்க, 10 யானை 15 யானையுடைய தோலை போட்டு அது மேல இந்த உண்கலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அது அவங்களுடைய மண்டவோட இது பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய உண்கலங்களா வச்சிருக்குதுங்க. அந்த உண்கலங்கள் கூட பேயோட கையில பார்க்கும்போது சின்ன டம்ளர் மாதிரி தெரியும், ஏன்னா அவ்வளோ பெரிய உருவத்துக்கு நம்முடைய தலை எப்படி இருக்கும் அதுல வச்சு சாப்பிடுது. அதே மாதிரி வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடுறாங்க அப்படிங்கறது, பல்ல கடிச்சு சாப்பிடுறாங்க அது வெங்காயம், உள்ளி கரித்து கொண்டு உண்ணீரே அப்படின்னு ஒரு பேய் இன்னொரு பேய்டே அந்த வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சில நேரங்கள்ல வாந்தி வரும், அது எப்படி எந்த நேரங்கள்லன்னா முக்கியமா பேருந்துல போகும்போது பொம்மட்டிக்கிட்டு வாந்தி வரும், அப்ப என்ன சொல்லுவாங்க, முடி எடுத்து முகந்து பாரு, மயிர் எடுத்து முகந்து பாரு அப்படின்னு. அதே மாதிரி இது ஒரு மருத்துவ முறை, அப்படித்தான் பேய் வந்து ஒரு பேய் நிறைய சாப்பிட்டுச்சான், உடனே இன்னொரு பேய் சொல்லுச்சாய் வாந்தி வருது அந்த பேய் கிட்ட சொன்ன உடனே இன்னொரு பேய் சொல்லுச்சாய்
எடுத்த அந்த மயிரை மோந்துக அப்படின்னு சொல்லி, அந்த மயிரை மோவீரே அப்படின்னு ஒரு பேய் இன்னொரு, அதாவது மனிதர்கள் எப்படி மருத்துவமனையில இருக்காங்களோ அதே மாதிரி பேய்களை தன்னால் இயன்ற மருத்துவமனையை அவர் சொல்லி இருக்காரு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய செய்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஜெயங்கொண்டார் கதை சொல்ற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்குதுங்க. அவர் சொல்ல வர்றது போரு, அந்த வெறும் போரை மட்டும் சொல்லாம அந்த போருக்குள்ள எந்த வகையான, அதுல எப்படி இலக்கண சுவையுள்ள செய்திகளை சொல்லலாம், அதுல எப்படி கற்பனையை கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்றேன். காடு அப்படிங்கிறது பாலை நிலம், அதனால பாலை நிலத்துக்கு தானே கொற்றவை தலைவியா இருக்க முடியும். அந்த நிலத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி இருக்கு, வாகை மரம் ரொம்ப வற்றி போயிருக்கு, வேப்ப மரம் அப்படியே வெயில பொடிச்சு போயிருக்கு, மூங்கில் எரிந்த மூங்கில், புன்னை மரம் முறிஞ்சு போயிருக்கு, வெயில்லயே முழுக்க இருக்கிறதுனால எப்படி இருக்கு, வாகை மரம், பொடித்த வேப்ப மரம், பற்றி எரிந்த மூங்கில், முறிந்த புன்னை மரம், இதான் அதனுடைய காட்சி. இந்த அதிகம் சின்ன பனித்துளி இருக்கிறோம் பாலை நிலம், இந்த மாதிரியான ஒரு மரங்கள்ல எப்படிங்க சின்னதா ஒரு பனித்துளி இருக்கும். அதுக்கு அவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா, எப்படி தெரியுமா இந்த பனித்துளி வந்தது, இந்த வனத்துக்கு மேல எல்லாத்துக்கும் மேலயும் மேகங்கள் போகும், நம்ம வீட்டுக்கு மேல போகும், கோவில் எல்லாத்துக்கு மேலயும் மேகங்கள் போயிட்டு இருக்கும், இந்த பாலைவனத்தின் மேலவும் மேகங்கள் போகுது. அப்படி மேகமும் நிலாவும் இந்த பாலை மரத்துக்கு மேல போச்சா, அப்படி இரவுல போகிற போது அப்படியே இந்த பாலை நிலத்தினுடைய அந்த பயங்கரத்தை பார்த்து பயந்துருச்சான். நிலாவும் மேகமும் இந்த இடத்தை விட்டு இப்படி போகிற போது இந்த பாலை நிலத்தை பார்த்து பயந்த காரணத்தினால் வேகமா ஓடுதான். இப்ப வேகமா ஓடுச்சுனா என்னவாகும், வியர்க்கும். அப்படி வேகமாக ஓடி வியர்த்ததனால் வந்த வியர்வை துளி தான் இந்த பனித்துளி. என்ன அழகான கற்பனை பாருங்க, காடு இதனை கடத்தும் என்று கருமுகிலும் விஷ்மதியும் கடக்க அப்பா, ஐயோ இந்த காட்டை என்னால சீக்கிரம் கடந்துடணும் அப்படின்னு சொல்லி கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் வியர்த்த வியர்வன்றோ உகுபுணலும் பனியும் ஐயோ. அப்படி ஓடி அதுல ஒரு வியர்வை வருது இல்லைங்களா, அந்த வியர்வை தான் இந்த அப்படின்னு என்ன அழகான ஒரு கற்பனை அவர் வைக்கிறாரு. அந்த பேய்களை பத்தி சொல்ற போது ஒரு ஊமை பேய பத்தி நகைச்சுவை, நான் சொன்னல அந்த பகுதி முழுக்கவே அந்த பேய்கள் பண்ற அட்டகாசம், இப்ப குழந்தைங்க எப்படி அட்டகாசம் பண்ணி அது ஒரு நகைச்சுவையா, அந்த மாதிரி இந்த பேய்கள் அட்டகாசம் பண்ணுது. அப்படி அந்த பேய்கள் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஊமை பேய காமிக்கிறார். அந்த ஊமை பேய் எப்படி ஊமையாச்சான், அந்த மதுரை போர்ல சோழ மன்னன் வெற்றி பெறான், அது வேற ஒரு போர், அந்த அதாவது இந்த கலிங்க போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போர் நடக்குது, அதுல இந்த பேய்கள்லாம் அந்த போர்க்களத்துக்கும் போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கிற போது அங்க வந்து இந்த மாதிரி கூழ் சமைக்கிறாங்க, பயங்கர பசி ஒரு பேய்க்கு. உடனே அது என்ன பண்ணுதா, கொதிக்க கொதிக்க அந்த விண்கலத்தை அந்த உண்கலத்தை எடுத்து அதை சாப்பிடுதான். அப்படி சாப்பிடும் போது நாக்கு சுட்டு போய், ஐயோ நாக்கே தீஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி சுட சுட அதை சாப்பிட்டதுனால தீஞ்சு போச்சு அது நாக்கு. பேய் தான் எல்லாரையும் தீய வைக்கும், அந்த பேய்க்கே தீஞ்சு போச்சான். அப்படி தீந்ததுனால் அது ஊமை பேயா மாறிடுச்சு. என்ன அழகான அது யோசிக்கிறார் பாருங்க, வெண்டல் பாய் பொன்னி நாடனை வாழ்த்தி மாமதுரை, பொன்னினா அந்த நதி ஓடக்கூடிய மாமதுரை, வெண்கலத்தே மதுரை கவட்டு உண்ட கூழோடு, இத முதல் வரி அந்த மன்னனை வாழ்த்துறது, ரெண்டாவது உண்ட கூழோடு நாவும் சுருண்டு புக்குள் விழுந்தார, அந்த சுட சுட சாப்பிட்டதுனால நாவே பொசுங்கி போய் உள்ள போயிடுச்சு, அதனால் ஊமைகள் ஆனவும், உண்ட கூழோடு நாவோ நாவ புரிந்து புக்குள் விழுந்தார ஊமைகள் ஆனவும், அப்படிப்பட்ட ஊமை பேய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம காஃபி குடிச்சதுன்னா ஐயோ நாக்கு சுட்டு போச்சு பயங்கரம் பொறுமையா குடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்த அந்த பேய்கள் செய்து. இப்ப கலிங்கப்படை தோற்று போயிடுச்சுங்க, இந்த நிலைமையில அந்த குலோத்துங்க சோழன் கலிங்க நாட்டை கைப்பற்றான். இப்ப போர் முடிஞ்சிருச்சு. இப்ப போர் முடிஞ்ச உடனே இப்ப ஒரு போர் அப்படின்னா இந்த நாட்டு வீர சாவாங்க, வெற்றி பெற்ற நாட்டு வீரர்களும் சாவாங்க, இது அந்த போர்க்களத்துல எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அப்படி இந்த வெற்றி பெற்ற நாட்டினுடைய ஒரு வீரன் இறந்து கிடக்கிறான். இப்போ இந்த சோழ நாட்டு வீரன் இறந்த இடத்துக்கு அந்த மனைவி போறா, அது தல தெரித்து ஓடுறா, அங்க போய் பார்க்கறா, பார்க்கற போது அந்த வீரன் வந்து விழுந்து கிடக்கிறான். அது எப்படி இருக்கான், அவனுடைய முகம்
நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாலோ இல்ல தெரியாதவங்க, அதாவது ஏழைகள், இதுவுமே அவங்க கிட்ட இல்லைங்கிற ஒரு பசியோட இருக்கிறவங்க வந்துட்டாலோ அவங்களுக்கு உடனே சாப்பாடு போட்டுட்டு அவங்க சாப்பிடுறத முகமலர் பார்க்கக்கூடிய மேலோர், அவங்க பேர் என்ன, மேலோர், அதுதான் அந்த அவங்க பேர் தான் உண்மையே யாரு சான்றோர் அப்படின்னா, பசியோடு வந்தவர்களுக்கு விருந்தளித்து அவர்கள் உண்ணுகிற அழகில் அவருடைய உண்ணுகிற அந்த ஒரு சமயத்தில் தன்னுடைய மனதை குளிர்வித்துக் கொண்டிருப்பவன் தான் மிகச்சிறந்த மேலோன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போட, அவங்க சாப்பிடுறத பார்த்துட்டு அந்த மேல் மேல் மேம்பட்ட சிந்தனை உடைய சான்றோர்கள் எப்படி சந்தோஷப்படுவாங்களோ, அப்படி அழுகு காக்கா எல்லாம் வந்து கொத்துதான், யாரு அந்த கீழே அந்த இறக்க போகிற அந்த வீரனுடைய உடலை அப்படி கொத்துகிற போதும் அவனுடைய முகம் எப்படி இருக்கான், அப்படியே மலர்ந்து போயிருக்கான். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகிரமும் தாமே உண்ண பதுமமுகம் வளர்ந்தாரை பார்மின் பார்மின். இது நம்ம இந்த பாடல் பார்த்திருக்கோம், உங்களெல்லாம் பாருங்க அப்படின்னு அவரு அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சிய சொல்றாரு. யார் சொல்றது, இதெல்லாம் பேய்கள் வந்து காமிக்குது ஒவ்வொருத்தருடைய அழக, இதுக்கு விளக்கமே தேவையில்லை. என்ன அந்த வீரர்களுடைய வீர உணர்ச்சியும் இதனோட சேர்ந்து அந்த மேம்பட்ட மேலோர்களை பற்றிய ஒரு விஷயத்தை அப்படி சொல்லிட்டு போறாரு. இப்ப போர்க்களத்துல உயிர் இருந்த அந்த கணவனோட பார்க்க ஓடி வராங்க பெண்கள். அப்படி ஓடி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். தரைமகள் தன் கொழுநன் உடலம் தன்னை தாங்காமல் தன்னுடலால் தாங்கி இந்நாட்டு அடி அகர அறமகளிர் அவ்வுயிரை புனராமுன்னம் ஆவி ஒடுக்க விடுவாளை காண்மின் காண்மின். தரைமகள் தன் கொழுநன் தன் உடலம் தன்னை தாங்காமல் தன்னுடல் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புனராமுன்னம் ஆவியொடுத்த விடுவாளை காண்மின் காண்மின். ஓடி வரா அவருடைய கணவன் அந்த மார்புல ஆயுதத்தை தாங்கி அந்த வேலோ வில்லோ ஏதோ ஒண்ணு தாங்கி விழ போறான். இந்த தரையில அவன் விழறதுக்கு முன்னாடி பூமி மகள், அதாவது பூமி தாய், அவளை தாங்கறதுக்கு முன்னாடி இவ போய் தாங்கிட்டான், தாங்கிட்டாளா. இப்ப பூமி தாயும் அவனை அரவணைக்க விடல கணவனை. இப்போ இவன் இறந்து மேல போவான்ல, மேல போனா அங்க இருக்கக்கூடிய தேவ மகளிர், ஏன்னா வீரர்கள் இல்லையா இவங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கு இவங்க நிப்பாங்க இல்ல முன்னாடி. இப்ப கீழே பூமி தாயும் என் கணவனை தாங்க போவேண்டாம், மேலக்கூடிய வான மகளிரும் அவங்களை வரவேற்க வேணாம். அவனை பிடிச்சாலாம் அவன் உயிர் போறது மாதிரி உயிர் போயிருச்சான், போன அப்படியே உயிர் போன உடனே மேல போயிட்டு அவன் அவனை ரிசீவ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இவ போய் அவனை வரவேற்கிறாளாம். அந்த 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 விஷயத்த அவர் சொல்றாரு. தரைமகள் தன் கொழுநன் தன் உடலன் தன்னை தாங்காமல் தன்னுடலால் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புணராமுன்னம் ஆவியொடுத்து விடுவாளை காண்பட்ட மர பெண்கள் இருந்திருக்காங்க பாருங்க. கலிங்கத்து போர்ல அந்த சோழ வீரர்களுடைய, இது சோழ வீரர்களா இருந்தாங்க கலிங்க வீரர்களா இருந்தாங்க, எல்லா வீரர்களுமே வீரர்கள் தான். இவன் தோற்ற நாடா இருந்தாலும் அவன் உயிரை கொடுத்தான் இல்லையா, அப்ப எல்லா வீரர்களுடைய மனைவிகளும் வீர மகளிரா இருந்திருக்காங்க. அடுத்தது ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இவரு ஒரு போரின் கோரத்தை சொல்லுகிற பொழுதும் எப்படியெல்லாம் நுட்பத்தை எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு இடத்துல அந்த இடத்துல அப்படியே தெளிச்சுட்டு போயிருப்பார். இப்போ ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனை தேடுறான், அப்படி தேடுற போது எல்லாத்துலயும் பாக்குறா தலை மட்டும் கிடைக்குது, உடம்பு இல்லை. அப்ப அந்த ஒரு தலையை தேடி வச்சுக்கிட்டு எல்லா இடங்களையும் உடம்பு இருக்குமா இருக்குமான்னு தேடுறாலும் கிடைக்கல. உடனே அந்த காரியை பார்த்து கேட்கிறாளாம், அவருடைய வால் எங்க, அந்த வாளை எப்பொழுதுமே எதிர்கொள்கிற அந்த மார்பு எங்க, எத வந்தா எந்த கடுமையான போர் வந்தாலும் புறம் போடாத அந்த பருவயிற தோல் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த தாலியவே வீரமா கேட்கக்கூடிய அந்த நாலு வரி படிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வரிகள். அங்க பொருதடக்கை வாழெங்கே மணிமார்பெங்கே போர் முகத்தில் எவர் வரினும் புறங்கொடாத பருவயிற தோல் எங்கே எங்கே அப்படின்னு பைரவியை கேட்பாளை காண்மின் காண்மின் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு, அதாவது எந்த விஷயத்தை சொல்ல வருகின்ற போதும் அவர் அதற்குள் மிகச்சிறமையா மிக சிறந்த ஒரு கருத்து சுவையையும் கற்பனை சுவையையும் இலக்கிய நவயத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. இதுல வரக்கூடிய அந்த இன்னும்
முக்கிய அதாவது வாழ்வியல் செய்திகள் வேணுமா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகை ஓமையோட அணிகள் இருக்கக்கூடிய செய்திகள் வேணுமா அவ்வளவு செய்திகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய 599 தாழிசைகள்ல நிறைய பொக்கிஷங்கள், நம்முடைய வாழ்வியல் களஞ்சியம், இலக்கிய கருவூலம், எப்படி ஒண்ணா இதை நம்ம வர்ணிக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் தான் கலிங்கத்துப்பரணி. இந்த கலிங்கத்துப்பரணி அப்படிங்கிற இந்த நூல் முன்னாகவே அந்த காலத்து மன்னரசினுடைய வரலாற்று சிறப்புகளை, அவருடைய அரசமைப்பு முறையை, அவர்கள் போர் செய்கின்ற அந்த விதத்தினை, இப்படி நிறைய செய்திகளை உண்மைத்தன்மையுடன் நமக்கு சொல்லுது. இந்த கலிங்கத்துப்பரணி அப்படிங்கிற நூலை இனிமேலும் நாம் இலக்கிய சுவைமிக்க நூல்களிலிருந்து ஒதுக்கி விடாமல் இதனையும் நமக்கும் நம்மை அடுத்து வருகிற சந்ததியினருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த தமிழ் பன்னாட்டு அரண் ஆய்விகள் மூலமாகவும், அரண் தமிழ் அறக்கட்டளை மூலமாகவும், அரண் பன்னாட்டு தமிழாய்வு மூலமாகவும், அரண் தமிழ் அறக்கட்டளை இரண்டும் இணைந்து நடத்துகிற இந்த இணைய வழி உரையின் மூலம் தேன் தமிழ் தெய்வ பரணி அப்படிங்கிற இந்த நிகழ்வில் கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை, ஒரு சின்ன துளின்னு கூட சொல்ல முடியாது, அதுலயும் ஒரு சின்ன துளிதான் இது. இந்த செய்திகளை இதுல இருந்து நம்ம குலோத்துங்கன் யாரு, கருணாகர தொண்டைமான் எப்படி வந்தான், ஜெயங்கொண்டார் எப்படி, இந்த கலிங்கத்து பரணியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதை இத்துடன் விடலாமல் இதை அடுத்தடுத்த படிகளுக்கு இந்த நூலை எடுத்து செல்வது பேராசிரியர் பெருமக்களாக இருக்கக்கூடிய நீங்களும், ஆய்வு மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் தான் இந்த நிகழ்வினை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழினுடைய ஆசிரியர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். மிக்க நன்றி அம்மா. எங்களுக்கு கலிங்கத்து பரணி பற்றிய ஒரு முழு புரிதலையும் வரலாற்று அறிவையும் தந்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அருமையாக இந்த கொரோனா டைமில் நேரத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் என்று சொல்வார்களே, அது மாதிரியான ஒரு செய்தியை அறிந்து ஒரு நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருமே உங்களிடம் கேள்வி கேட்பதை விட உங்களை பாராட்டிதான் அனைவரும் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். உங்களால் இன்று முழுமையான ஒரு கலிங்கத்து பரணியை பற்றி அறிந்து கொண்டதாக அனைவரும் உங்களை பாராட்டி மட்டுமே செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள். யாரும் கேள்வி கேட்கவில்லை, அதனால் கேள்விகள் எதுவும் இல்லை அம்மா. மிக்க நன்றி அம்மா. இதுகாரும் நீங்கள் பேசிய கலிங்கத்து பரணி பற்றிய செய்திகள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி அம்மா. கேட்டு அமைதியாக காத்து இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.